உலகம் ஃபுல்லா இருக்கும் என்னுடைய சீடர்களுக்கும், உலகம் ஃபுல்லா பரவி இருக்கும் என்னுடைய அருமையான பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சு இந்த இளமை வயசுல அதிகமாக விரும்புகிற இளைஞர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். இதை எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை எல்லாரும் பார்த்து மன தெளிவோடு இருங்க, நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க. இளைஞர்கள் பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்குங்க. அப்போ உயர்த்தும் போது தான் நான் பேசுனதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உங்கள் வாழ்க்கை வீணாக போகும்போது நான் பேசிய அர்த்தம் இல்லைன்ற நிலைக்கு வந்துடும். அதனால் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், எனக்கு இந்த இளைஞர்களை பார்க்கும்போது, நான் வண்டியில் போகும்போது என்னை மடக்கும்போது எனக்கே ஒரு பெரும் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மேலே கூட நான் ஏன்னா நான் படிக்காதவன், இலக்கணம் இலக்கியம் எனக்கு தெரியாது, நான் ஏதோ அனுபவத்தில் பேசினுக்கிறேன். நம்ம பேச்சு கூட இந்த இளைஞர் பட்டாலும் இவ்வளோ வரவேற்பு கொடுக்குதுன்னும் போது பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இப்போ அந்த தாய்க்கு தலை பிள்ளையும் கடைசி பிள்ளைன்னு பேசுற முடிச்சோம் இல்லைங்களா, அதுல வந்து அந்த மண்ட ஓடுல இருந்து மைய எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது வந்து அந்த பில்லி சூன்யத்துக்கு எடுக்கிறது அது உண்மையா சார்? உண்மைதான், அந்த சூன்யம் இருக்கு. அப்ப நெகட்டிவ் பண்றது பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதை எப்படி சாமி நம்ம தீர்க்க முடியும்? நீ ஏன் பயப்படுறதுக்கு? அவன் பண்றான்னு சொல்லு. இல்லை, அந்த மண்ட ஓட்டிலேருந்து அந்த மைய எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுடுகாடுன்னு போதே ஒரு பயம் வந்துருது இல்லைங்களா? அந்த பயம் தான் வந்தால் தான் பிடிச்சிருப்பான் அவன், நான் அதுக்கு தான் அவன் பண்ணுறது. அந்த பயம் இல்லாதவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்தார், அம்புஜா அம்புஜன்னு வருவார். அவர் கூட ஒரு நண்பர் வந்தார், அவர் சொன்னார்னா சொல்லு தப்புவே தப்பாக தான். அவர் இங்கே முதல் வாட்டி வர்றார், வந்த உடனே பாட்டு கிட்டலாம் பாடினார். சரி நான் கம்மன் இந்த பாடட்டோன்ட்டு சரி பாட்டு பாடினாரு. பாடின பாட்டு கொஞ்சம் விளக்கம் சொல்லுப்பா, நான் விளக்கெல்லாம் தெரியாது சாமி, பாட்டு பாடுவோம். இது பஜனை பா ரோட்டில் போகிறோம், பிச்சைக்காரன் கூட பாடின போகிறோம், காட்சிக்கு போனாலும் அகப்பே கரமந்திராதே அகப்பேன்னு ஒரு பிடிச்சி. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு நாலு பாட்டு தெரிஞ்சால் கூட நாலு பாட்டு தெரிஞ்ச பாட்டுக்கு இந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லணும், அதுதான் உண்மை. நீ 400 பாட்டுக்கு சொல்ல வேணாம், 4 பாட்டுக்காக நான் சொல்லு. அப்படிப்பட்டவர் அவர். அவர் வந்து சொன்னார், எங்கள் கிறிஸ்டியனும் முஸ்லீமும் உங்கள் மேலே கண்ணு போட்டு வச்சுக்கிறாங்கண்ணா. நான் சொன்னேன் போடட்டுமா, நல்லதானே, எனக்கு முஸ்லீமும் கிறிஸ்டினும் வந்தால் எனக்கு நல்லதானே, எல்லா ஜாதிக்காரன் எல்லா மத்துக்காரங்கிறான்னு சந்தோஷம் தானே. இல்லை இல்லை அப்படி இல்லை சாமி, உங்களுக்கு கெடுதல் பண்ண பண்ணுறோம் பண்ணிட்டு போயான்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போகிறப்பட்ட எங்கள் கூட்டமே ஜாஸ்தியாகுது. ஏன் சொன்னால் இந்த மாதிரி சொல்லால் பயமுறுத்தி மனுஷனை அடக்கி வச்சுக்கணும் வாழறது அதிகம். அந்த சொல்லுக்கு நீ பயப்படக்கூடாது. ஏன்னா கடவுளை விட உலகத்தில் பெருசு எதுவும் கிடையாது. நான் கடவுளை நம்புறோம், உன்னை நம்புறவங்கள போடா, உன் மந்திரம் தந்திரம் உன்னோட கிட்ட போடான்னு சொல்லு, ஒரு பலிப்பும் பலிக்காது. சரி மந்திரம் பண்ணுறாரு தந்திரம் பண்ணுறாரு, எனக்குள்ள முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குது, எனக்கு மந்திரம் பண்ணி இருக்கிற முதலமைச்சரை தள்ளிட்டு என்ன உட்கார வைக்கணுமே, முடியுமா? இதெல்லாம் எவன் ஒருத்தன் அதை கண்டு பயப்படுறானோ அவன் அது குச்சிக்கும், அதை கண்டு பயப்படான். பில்லி இருக்கட்டும் தூணியங்கிட்ட எதனா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன போச்சு அதை பற்றி? அதனால் எதையும் கண்டு பயப்படக்கூடாது. இது யார் பயப்படுவான்? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவன் பயப்படுவான், அது அவனை பாதிக்கும். அந்த பயம் தான் அவனை பாதிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஜிஹெச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் எல்லா டாக்டர்ஸ் பசங்க, எல்லா மாணவ பசங்க, அவனவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு. இப்போ நைட்டு 12 மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போய் வர்றது, சாவுகடனுக்கு போய் வர்றது, ஒரு 10-15 பசங்க சேர்ந்துக்கணும் இந்த போட்டி. அதில் ஒரு பையன் சொல்கிறா, நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா. சரி நீ போயிட்டு வருவேன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது? ஏன்னா நான் போக மாட்டேன், நீ போய் வந்ததுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ண, ஒவ்வொரு சாவுனுடைய வாயிலையும் ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு வரணும். சரின்னு இவன் போய் என்ன பண்ணால், ஒவ்வொரு சாவுனுடைய பாடியிலையும் ஒரு சாக்லேட் வச்சுன்னே வரும். ஒரு பாடி கேட்குறது இன்னொன்று கூட இருந்துச்சு. நடந்த விஷயமா, மாணவர்களுக்குள்ள நடந்த விஷயம். இன்னொன்று குடுஞ்சு பாரு, வந்த மறுநாள் செத்து போயிட்டான். ஆனால் அந்த குடுன்னு கேட்ட பாடி ஆட்டமா, அந்த டாக்டர் பையில ஒரு பையன் போன மாதிரி பொத்துங்கிறான் அங்கே போய், அவன் ஜாவல. இது என்ன, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவன் தைரியமாக இருந்தால் ஒன்றும் பண்ணல, இவன் பயம்தான் செத்து போயிட்டான். அப்போ மனுஷனை கொள்றது எதுன்னா மனுஷனுக்கு பயமே மனையாக போயிடும். அதனால் அந்த பயம் வரக்கூடாது. கடவுள் இருக்கிறான், அதை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எவனை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தோடு வந்தீங்கன்னா எந்த மந்திர தந்திரமும் உங்களை ஒன்றும் பாதிக்காது.
ஆனால் ஐயோ அவன் என்ன பண்ணிடுவானா, இவன் என்ன பண்ணுவானா, இவன் சொன்ன பழிச்சிடுமா, அவன் சொன்ன பழிச்சிடுமான்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா சொல்லுமா. இப்போ பெண் பிள்ளைகள் பெற்ற தகப்பன்மார்களுக்கு நீங்கள் கூறுவது அறிவுரை என்ன சார்? நல்லா வளர்க்கணும், ஒழுக்கமாக வளர்க்கணும் பெண் பிள்ளைகளை, கண்டபடி கண்காணிக்கணும். என் பிள்ளை தவறே பண்ணாதுங்கன்னு விட்டு வைக்கக்கூடாது. விட்டு வச்சா தப்பு பண்ணிட்டு வரும்போது, தப்பு பண்ணும்போது சொன்னால் என் பிள்ளை பண்ணாதுன்னு பண்ணிட்டு பிறகு ஏயா நீ சொன்ன கேட்கலீனே என்ன பண்ணுறதுங்க நடந்து போச்சுன்னு இந்த மாதிரி நொண்டி சமாதானம் வச்சுக்கக்கூடாது. கட்டுப்பாடோக வளர்க்கணும், ஆனால் அன்பு இருக்கணும். அன்பை வந்து அதுங்க மேலே காட்டிடக்கூடாது, காட்டினா அது கெட்டு போயிடும் குழந்தைங்க. அன்பை உன் மனசில் வச்சுக்கணும், ஆனால் கண்டிப்போட குழந்தைங்களை வளர்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இல்லைங்க நாங்கள் சோசியலாக இருப்போங்க, அண்ணன் மாதிரி இருப்போன்னா வேறு மாதிரி போகும்போது விட்டுடணும். அதனால் அப்படி இருக்கூடாது. நீ தாய் அதுக்கு பையனுக்கு நான் 50 வயசானால் கூட அப்பா அப்பனாகவே இருக்கணும். தோலுக்கு மிஞ்சது தோழ எங்கெல்லாம் சொல்லக்கூடாது. தோழன் ஆச்சுன்னா அது உனக்கு வம்பு தான் ஆச்சுன்னு அர்த்தம். தோழனானா என்னாகும், உன்னை புழக்கம். அதனால் புள்ளியாகவே பா, தோழனாகவும் தோழியாகவும் பார்க்காது எப்பவுமே. இப்போ இருக்கிற சமுதாயத்தில் அப்படி தானே சாமி சொல்கிறாங்க, ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக இருக்கிறதால தான் எது ஒன்றாலும் நடந்துன்னு இருக்குது. அப்போது ஃப்ரெண்டு போயிடுச்சுன்னு விட்டுடு, ஏற்க வருத்தப்படுற வருத்தப்படக்கூடாது. நீ எப்போ எண்ணத்தை மாற்றிக்கினியோ, இருக்க வேண்டியதை விட்டுட்டு இல்லாததுக்கு நீ போனியோ, அது செய்ய வேண்டியதை விட்டுட்டு எப்போ செய்யக்கூடாததை செய்தோ நீ அதை தாங்கணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் வழி. அது தகப்பனும் நல்ல தகப்பனும் நான் சொல்கிறேன் அறிவுரை அத்தம்மா. ஏன்னா நீ இவ்வளோ காலம் உன் மனைவி காலை பிடிச்சி என் மானம் மரியாதை எல்லாம் உன் காலையில் இருக்குதுன்னு மனைவி காலை பிடிச்சிட்டு உன் பொண்ணை கண்டபடி விட்டுட்டு உன் குடும்பம் மானமே போச்சுன்னா அப்போ நீ வாழ்ந்தானா செத்தானா? அப்போ உனக்கு ஒழுக்கமாக வளர்க்குறது என்னடா? ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு போய் ஏம்மா நீ ஃப்ரெண்டுமான்னு தோல் மேலே கை போட, கையை ஒட்டிடுவாங்க. பொண்ணு பொண்ணாக தான் இருக்கணும், புள்ளை புள்ளியாக தான் இருக்கணும், பொண்டாட்டி பொண்டையாட்டாக இருக்கணும், அப்பா அப்பனாக தான் இருக்கணும். அதுலேருந்து மாறுபட்டீங்கன்னா குடும்பம் கன்ட்ரி கோலமாயிடும், அது குடும்பமாக இருக்காது. சொல்லுமா. இப்போ வந்து இப்போ எக்ஸாமில் வந்து பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் எழுதும்போது பொம்பளை பசங்க தான் நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆமாம். ஆனால் வந்து வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஆண்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. சரி. இப்போ பெண்கள் வந்து 33% அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி. ஆனால் வந்து பெண்கள் வந்து இந்த தொழில்துறையில் அவ்வளவா முன்னேற்றம் இல்லை. இந்த சதவீதத்துக்கு எனக்கு பிடிக்கிறது கிடையாது. இந்த ஜாதிக்கு தனி சதவீதம், அந்த ஜாதிக்கு தனி சதவீதம், ஆணுக்கு தனி சதவீதம், பெண்ணுக்கு தனி சதவீதம் வச்சுக்கிறானே, அதனாலேயே சமூகம் கெட்டு போயிடும். சதவீதம்ன்றதை எடுத்துட்டு சமம்னு வச்சுக்கோ, திறமை யாருக்கு இருக்குதோ கொடு, தப்பு இல்லை. இந்த சதவீதம் போது அறிவாளியெல்லாம் முட்டாளாயிடுவாங்க. பெண்கள் ஏன் சில துறைகள்லாம் முன்னேறி வர முடியல சார்? இருக்கும்போது குழந்தை வந்து தலை வழியா வருதும் கால் வழியா வருதுன்னு சொல்றாங்களே சார்? அது அவங்கவுங்க செயல பொறுத்துக்குது மாட்டேன், அவங்கவுங்க செயல பொறுத்துக்குது. இதை வச்சுதான் ஜாதகமே எழுதுறாங்க. ஜாதகம் நான் பார்க்கறது கிடையாதுமா. நீங்க பாக்கல. ஆனா இப்போ பொண்ணு வீட்டு பையன் வீட்டுல எல்லாம் குடுக்கும் போது அது அவங்க பாக்க